பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் வெறிதனமாக இருக்குது. கடைசியில் ரொம்ப நல்லது. உரியடி மக்கள் பிரச்சனைக்காக எகிரி அடித்தது படம் ஒருத்து படம் வந்துச்சு. 5/5 கொடுக்கலாம். இது நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை, கேஷுவல் தான். இப்போ ஓட்டு ஒழுங்காக போட்டால் அரசியல் எல்லாமே இதாகும். ஓட்டு ஒழுங்காக போடுங்க, அதான் முக்கியமானது. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, எதுவுமே சொல்ல முடியாது. பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. நம்ம அங்கே உட்காந்து அந்த ஃபீலில் உருணாண்டா தான் தெரியும். எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அரசியல் வேலைக்கு ஒரு சவுக்கடி. தேங்க்ஸ். உரியடி 1 வந்து 3 நாளில் எடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் வந்து நெட்டில் தான் பார்த்தோம். பார்த்துட்டு இது கூட போல, ஹிப்ஹாப் ஆதி படம் கூட போல, இன்றைக்கி காலேஜை கட் அடிச்சுட்டு மத்தியானமே படத்துக்கு வந்துட்டோம் ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், தரமான படம். இவங்க திருப்பி படம் பண்ணும் ப்ரோ. இவங்க வந்து இப்போது அவங்க அந்த ஜாதி அரசியல் அதே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து அந்த பார்ஷியாலிட்டி வேணாம் அப்படின்றது வந்து புரியுது ப்ரோ. அதனால் இந்த மாதிரி படம் கன்ஃபார்மாக வந்தே ஆகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வந்தது கண்டிப்பாக யோசிக்க வைக்கிற படம் தான். மெசேஜ் அதான் ப்ரோ. சும்மா குருட்டா போக்கலாம், எல்லாத்தையும் நம்பக்கூடாது ப்ரோ. ஏன்னா அதில் என்ன இருக்குது, அதில் உண்மையாக உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். நமக்கு வந்தால் அதான், நமக்கு வர கஷ்டத்தை வந்து வெறும் கஷ்டம்னு ஸ்டேட்டஸ் போட்டு போகாமல் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. ஆ, அதே உரியடி ஸ்டைல், கிளைமேக்ஸும் உரியடி ஸ்டைல். அதுதான் அது ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருக்கு பார்க்கவே, இப்படி சொல்ல ஒரு மாதிரி ஃபயராக இருந்தது. தேங்க்யூ. தான் பேசுகிறாங்க, யாரும் நேரில் பேசலையே, நேரில் பேசிட்டோம் அப்போ பேசலாம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சோஷியல் அவேர்னஸ் பற்றி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் பற்றி எல்லாமே பயங்கரமாக அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா பொலிட்டீஷியனும் ஜாதி வரி அந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டை எப்படி மூவ்ன்றத தரமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜாதியை மட்டுமே மீன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து கார்பரேட்டும் அப்புறம் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் அவங்களுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க அது வரைக்கும் கூட சொல்லி படத்தை வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்காகவே இன்னொரு தடவை கூட போகலாம், தாராளமாக போகலாம். படத்தில் மியூசிக்கில் மியூசிக் அல்ட்ரா லெவல், படத்தோட முக்கிய பிளட்டு மாதிரி சொல்லலாம். மியூசிக் பயங்கரமாக இருக்கு. சூப்பரா இருக்கு.